அதிகரிக்கக்கூடிய விதத்துல பெண்கள் வந்து ஒரு கடன் வலைக்குள்ள சிக்கிறாங்க. அது வந்து நுண்ணிதி நிறுவனமா இருக்கலாம், கந்து வட்டியா இருக்கலாம், அல்லது சாதாரண வட்டியா இருக்கலாம். அதனால இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, இந்த கடன் வாங்கி திருப்பி கட்ட முடியாமல் அந்த கடன் கொடுத்த நுண்ணிதி நிறுவனங்கள் வந்து பல சமயங்கள்ல பாலியல் ரீதியான அத்துமீறல், சட்டம் ஒழுங்கு அவங்க கையில எடுத்துக்கொள்வது, மிரட்டுவது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு 10,000 பெண்களிடம் இந்தியா முழுக்க ஒரு ஆய்வு செய்வது அப்படின்னு, ஆகஸ்ட் மாதம் ஆய்வு செய்வதுன்னு ஜனநாயக மாதர் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது. மலிவான வட்டியில அவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய விதத்துல மத்திய மாநில அரசாங்கங்கள் கூடுதலாக சில திட்டங்களை தீட்ட வேண்டும் அப்படிங்கிறத சொல்றோம். நுண்ணிதி நிறுவனங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரேட் அலுவலகத்திலையும் இந்த நுண்ணிதி நிறுவனங்களால் பாதிக்கப்படுபவர்கள் வந்து புகார் பண்ணுவதற்கான ஒரு கிரீவன்ஸ் மெக்கானிசம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கணும். இதுக்காக ஒரு டெடிக்கேட்டட் ஹெல்ப் லைன் அப்படிங்கிறது வைக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து அந்த விஷயத்தில் சொல்கிறோம். அடுத்தது வந்து ஒரு சாதி ஆணவ கொலைகள் தமிழகம் உட்பட பல பகுதிகளில் அதிகரிச்சிட்ருக்கு. அதனால் அதை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் அப்படிங்கிறது ஜனநாயக மாதர் சங்கம் ரொம்ப ஆரம்பத்தில் இருந்தே அகில இந்திய அளவில் தமிழக அளவில் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ சமீபத்தில் சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் வந்து தனி சட்டம் தேவையில்லை, இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்களை வச்சே சமாளிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தனி சட்டம் தேவையில்லைன்னு முதலமைச்சர் சொன்னது வந்து எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால பெண்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் ஏற்கனவே இது இந்த சட்ட முன் வரைவு டிராஃப்ட் ஒன்று நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு தூதுக்குழுவாக சென்று முதலமைச்சரை பார்த்து அளித்து தனிச்சட்டம் ஏன் தேவை அப்படிங்கிற எங்களுடைய விளக்கத்தை முதலமைச்சருக்கு கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சிருக்கோம். கலைஞர் அவர்கள் இருந்தபோது சமூக சீர்திருத்தத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது. அதனுடைய வேலையே வந்து சமத்துவமின்மையை எதிர்த்து, பாகுபாடுகளை எதிர்த்து மக்கள் மத்தியில் பரப்புரை செய்வது. இப்போ அந்த துறை இல்லை. அதனால கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தா மட்டும் போதாது, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை வந்து பின்னுக்கு தள்ளணும்னு சொன்னால் விழிப்புணர்வு பிரச்சாரம்ங்கிறது தேவை. அதனால இந்த துறையை மீண்டும் துவக்கி விழிப்புணர்வு பிரச்சாரம், அது வந்து வரதட்சணை, பெண்ணடிமைத்தனமாக இருக்கலாம், அல்லது வந்து சாதி ஆணவ கொலைகள், அல்லது தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள், இப்படி எதுவாக இருந்தாலும் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல், அதை எதிர்த்த ஒரு பரப்புரை அரசின் சார்பில் கூடுதலாக செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துகிறோம். அடுத்து வந்து இந்த விஷச்சாராய சாவுகள் அது தமிழகத்தில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் நடக்குது. ஒரு உறுதியோடு அதை வந்து எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கு. இப்போ தமிழக அரசு வந்து சட்டத்தை திருத்தி கூடுதல் தண்டனை அப்படிங்கிற முறையில் கொண்டு வந்திருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சட்டம் இல்லாத காரணத்தினால இது நடக்கலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து இன்னும் முறையாக அமல்படுத்தப்படணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். மரியம் அவர்கள் சொன்னபடி ஒரு நெட்வொர்க் இதுக்குள்ள இருக்கு. உள்ளூர் காவல்துறை, மது ஒழிப்பு காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், அதிகார வர்க்கம், அதே போல அரசியல் பிரமுகர்கள், இவங்க எல்லார் மத்தியிலையும் ஒரு கொலூஷன் இருக்கு, ஒரு ஒரு கள்ளக்கூட்டணிங்கிறது இருக்கு. அதுல கை வைக்காம அது வந்து லாபம் கொழிக்கக்கூடிய தொழிலாக இருப்பதை நம்ம வந்து தடுக்காம வெறுமனே சட்டங்கள் கொண்டு வருவதன் மூலமாக இதை வந்து தடுக்க முடியாது. அதே போல டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக மூடப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் எங்களுடைய வலுவான கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அடுத்தது பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை, அதே போல வேலையின்மை, இதெல்லாம் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் ஆகஸ்ட்ல பல முக்கியமான தினங்கள் வருது, சுதந்திர தினம் வருது, அதை உரிய முறையில் அனுசரிப்பதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம்.